Hi friends, இன்னைக்கு வீடியோல போறது இது எப்படி நாங்க சிங்களத்துல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூணுலயும் சொல்றதன்னு சொல்லி பார்க்க போறோம். நிகழ்காலத்துல போறதுக்கு யனவா யனவா போறது. நிகழ்காலத்துல போறதுக்கு நான் போகிறேன்னு சொல்றதுக்கு மம யனவா. மங் பந்தியட்ட யனவா. மங் பந்தியட்ட யனவா. நான் வகுப்புக்கு போறேன். நான் வகுப்புக்கு போறேன். மம பந்தியட்ட யனவா. அம்மா கோவிலட்ட யனவா. அம்மா கோயிலுக்கு போறா. அம்மா கோவிலட்ட யனவா. அம்மா கோயிலுக்கு போறா. இது நீங்க யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நிகழ்காலத்துல போறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு தெரிய வேணும், யனவா. பஸ் கக் யனவா. பஸ் ஒன்று போகுது. அப்ப சிங்களத்துல தமிழ்ல தான் அந்தந்த நபர்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல் வந்து மாறும் நிகழ்காலத்துல. ஆனா சிங்களத்துல பேச்சு வழக்கில யனவா அண்டுதான் எல்லாத்துக்குமே வரும். சரி, இப்ப இறந்த காலத்துல போறதுக்கு எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்ப்போம். கியா மங்கியே பாக்கிக்கிட்டு கியா. மங்கியே பாக்கிக்கிட்டு கியா. நான் நேற்று பாக்குக்கு போனேன். மங் ஈயே நான் மங் ஈயே நேற்று பாக்கிக்கிட்ட பாக்குக்கு கியா போனேன். நான் நேற்று பாக்குக்கு போனேன். அம்மா ஈயே ஹாஸ்பிட்டலுக்கிட்ட கியா. அம்மா நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அம்மா ஈயே ஹாஸ்பிட்டலுக்கிட்ட கியா. அம்மா நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனா. பஸ் கக்கியா. பஸ் ஒன்று போனது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கியா அண்டுதான் பயன்படுத்த வேணும். அப்போ நிகழ்காலத்தில் யானவா, இறந்த காலத்தில் கியா, இந்த ரெண்டும் தான் நீங்கள் சிங்களத்தில் பேச்சு வழக்கில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நான் போறேன்னு சொன்னால் மம யனவா. நான் போனேன்னு சொன்னால் மங் கியா. சரி, இறந்த காலத்தில் நீங்கள் போகிறதை பற்றி கதைக்கிறதுக்கு கியாண்ட ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அதே போல் நிகழ்காலத்தில் கதைக்கிறதுக்கு யனவா என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். சரி, இப்போ நாங்கள் எதிர்காலத்தில் எப்படி போகிறதை பற்றி சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். எதிர்காலத்தில் நீங்கள் போகிறதை பற்றி கதைக்கிறதுக்கு மூன்று முறையில் கதைக்கலாம். ஒன்று யண்ணாங் யாயி யனவா. சரி, இப்போ நாங்கள் இந்த மூன்றும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் யார் யாரால் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். யண்ணாங் என்று நீங்கள் நான் அல்லது நாங்கள் இதுக்குத்தான் நீங்கள் பயன்படுத்தலாம். நான் நாங்கள் இதுக்குத்தான் நீங்கள் யண்ணாங்கன்று பயன்படுத்தலாம். மம யண்ணாங் நான் போவேன். அப்பி யண்ணாங் நாங்கள் போவோம். அது நீங்கள் கட்டாயமாக போவீங்க என்று சொன்னால் தான் நீங்கள் யண்ணாங்கன்றதை பயன்படுத்தணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் போவீங்க, நீங்கள் சுவராக நிச்சயமாக போவீங்கன்னு சொன்னால் அந்த போகிற செயல் வந்து நிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யண்ணாங் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேணும். எதிர்காலத்தில் கதைக்கிறதுக்கு யண்ணாங்கன்று பயன்படுத்தினா அது நீங்கள் நிச்சயமாக போவீங்கண்டா மட்டும்தான் யண்ணாங்கன்று சொல்லி பயன்படுத்த வேணும். அதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் யண்ணாங்கன்று பயன்படுத்த வேண்டி வரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏயா கிவ்வா ஏயா யண்ணாங் கியலை. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கதைக்கிற சந்தர்ப்பங்களில் அவ போறன்னு அவ சொன்னா என்று சொல்கிற சந்தர்ப்பங்களில் அவ போறன் என்றதுக்கு ஏயா கியூவா ஏயா யாய் கியலா என்று சொல்லக்கூடாது. ஏயா கியூவா ஏயா யண்ணாங் கியலா என்று சொல்லி பயன்படுத்த வேணும். யண்ணாங்கன்று நாங்கள் மம அப்பி இந்த ரெண்டுக்கும் தான் பயன்படுத்த வேணும். ஆனால் இந்த மாதிரி வர சந்தர்ப்பங்களை ஏயா கியூவா ஏயா யண்ணாங் என்று சொன்னால் அது அவளோட கருத்து. அப்போ அதில் அவள் தான் சொல்கிற, அதனால் நாங்கள் அதில் இடத்துலையும் யண்ணாங் என்று சொல்லி பயன்படுத்த வேணும். இப்போ யாய் என்று சொன்னால்
நான் நாங்க அதாவது மாமா அப்பி தவிர அவன் அவள் அவர்கள் அது இது எல்லாத்த பற்றியும் சொல்லிக்கல யையன்னு சொல்லி பயன்படுத்தலாம். எதிர்காலத்தில் யையன்னு சொல்லி பயன்படுத்தலாம். உதாரணமாக ஏழை ஹெட்ட யாய் அவங்க நாளைக்கு போவாங்க. ஏழை ஹெட்ட யாய் அவங்க நாளைக்கு போவாங்க. அதே மாதிரி நான் நாங்களுக்கும் ஜய் என்று சொல்லி பயன்படுத்த வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ண்டா, சிச்சியம் இல்லாமல் சில வேளை நான் போவேன் என்று சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் நீங்கள் சமஹார விட்ட மாம யாய், சமஹார விட்ட மாம யாய், சமஹார விட்ட அப்பி யாய், இந்த மாதிரி நிச்சயம் இல்லாமல் சில வேளை நான் போவேன் என்று சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் யாய் என்றத நான் நாங்கண்டாலும் நீங்கள் நிச்சயமில்லாத சந்தர்ப்பங்களில் யாய் என்று தான் நீங்கள் பயன்படுத்த வேணும். அதே போல் நீங்கள் எதிர்காலத்தில் யணவா என்று நிகழ்காலத்துக்கு பயன்படுத்துகிற அதே யணவாபு எதிர்காலத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். மகேட்ட யணவா, நான் நாளைக்கு போகிறேன். மகேட்ட யணவா, நான் நாளைக்கு போகிறேன். தமிழ்லேயே நீங்கள் கவனிச்சிங்கண்டா, நான் நாளைக்கு போகிறேன் என்று தான் சொல்கிறோம். நிகழ்காலத்தில் கதைக்கிற மாதிரி தான் எதிர்காலத்தில் நடக்கிற விஷயத்துக்கும் நாங்கள் தமிழ்லையும் அதே மாதிரி நிகழ்காலத்தில் கதைக்கிற மாதிரி தான் கதைக்கிறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் சிங்களத்திலையும் அதே மாதிரி கதைக்கலாம். மகேட்ட யணவா, நான் நாளைக்கு போகிறேன். அம்மா ஹேட்ட ஹாஸ்பிட்டல் எக்கட்ட யணவா, அம்மா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அம்மா ஹேட்ட ஹாஸ்பிட்டல் எக்கட்ட யணவா. மகேட்ட பேங்க் ஓட்ட யணவா, நான் நாளைக்கு பேங்குக்கு போகிறேன். ஐயா ஹேட்ட பேங்க் ஓட்ட யணவா, அண்ணா நாளைக்கு பேங்குக்கு போகிறார். ஐயா ஹேட்ட பேங்க் ஓட்ட யணவா, அண்ணா நாளைக்கு பேங்குக்கு போகிறார். இங்கேயும் பாருங்க, தமிழில் அண்ணா நாளைக்கு பேங்குக்கு போவார்ன்ட்டு நாங்கள் சொல்லல, அண்ணா நாளைக்கு பேங்குக்கு போகிறார் என்று தான் சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் சிங்களத்திலையும் அந்த நிகழ்காலத்துக்கு பயன்படுத்துகிற யணவாவையே பயன்படுத்தலாம். சரி, இப்போ நாங்கள் பிறந்த காலத்தில் போகிறதுக்கு கியா, நிகழ்காலத்தில் யணவா, எதிர்காலத்தில் யண்ணா யாய் யணவா, இந்த மூன்று விதத்தையும் நாங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் படிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.